வணக்கம் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் ஆறு மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் உண்டு முதல்ல மற்ற நீர் ஆகாரங்கள் அதாவது சக்கரை தண்ணியோ கிரேப் வாட்டரோ ஜூஸோ சூப்போ கொடுக்கும் போது வயிற்றில் பசி குறைஞ்சிடும் தாய்ப்பால் குடிக்கிறதும் குறைஞ்சிடும் ரெண்டாவது குழந்தையோட குடலில் செரிமானத்துக்குன்னு தேவைப்படுற என்சைம்ஸ் நொதிகள் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே தான் சுரக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற ஆகாரங்கள் கொடுக்கும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்புறம் டங் த்ரஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் அதாவது நாக்கு உந்துதல் ஆறு மாதத்துக்கு முன்னாடி குழந்தைங்க வாயில் கொண்டு போய் லிக்விடை தவிர எது வச்சாலும் அது நாக்கால் வெள்ளை தள்ளிடும் இந்த மாதிரி மற்ற ஆகாரங்கள் எடுத்துக்கும் போது சிறுநீரகத்துக்கு சுமை ஏற்படும் அதனால் உடல் பருமன் ரத்த அழுத்தம் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைக்கு பிற்காலத்தில் வரலாம் ஊட்டச்சத்து குறைபாடு வரலாம் குடலில் கிருமி ஏற்படலாம் அப்புறம் குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்காமல் இருக்கும் போது அம்மாக்கள் மீண்டும் கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி பல காரணங்களால் ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் மற்ற ஆகாரங்கள்லாம் எப்போ ஆரம்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா நாலுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளார ஆரம்பிக்கணும் எதனாலனா குழந்தைக்கு தலை அப்போ தான் நல்லா நிற்கும் ஹேண்டு மவுத் கோவாடினேஷன்னு சொல்லுவோம் கையில் சாப்பிட்ற பொருள் ஏதாவது கிடைச்சா கரெக்டாக அப்போ தான் வாய்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பழக்கம் வரும் குடலும் வளர்ச்சி அடையும் வாயில் கம்ஸ் எகர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் குழந்தை மெல்றதை வந்து விரும்பும் என்ன மாதிரி ஆகாரங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு மாதத்துக்கு மேலே அரிசி கேழ்வரகு அதுலேருந்து செய்யப்பட்ட கஞ்சி கொடுக்கலாம் வெல்லம் சர்க்கரைலாம் சேர்த்து கொடுக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம் பசும்பால் கொடுக்கணும் இதெல்லாம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூனில் ஆரம்பித்து அரைக்கப்புலேருந்து ஒரு கப்பு ஒரு நாளைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் போக போக ஒன்றுலேருந்து ரெண்டு வேலை வரைக்கும் கொடுக்கலாம் தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்கணும் எந்த மாதிரி ஒரு புது உணவு குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்தாலும் அதை காலை வேலையில் தான் கொடுக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு புது உணவு தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா அப்போ தான் குழந்தையோட குடல் அது ஏற்றுக்குதா ஏற்றுக்கலையான்னு தெரிஞ்சுக்கலாம் ஆறுலேருந்து ஒம்பது மாதத்துக்குள்ளார நல்லா வேக வச்சு மசித்த சாதம் கிழங்கு வகைகள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே கொடுக்கலாம் சூப்பு கொடுக்கலாம் முட்டையில் மஞ்சள் ஆரம்பித்து வெள்ளைக்கருவை பொறுமையாக தான் கொடுக்கணும் ஏன்னா அதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் அது குழந்தைங்களுக்கு ஒத்துக்காமல் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆல்மோஸ்ட் ஏழு மாதத்தில் குழந்தைங்களுக்கு எல்லா காய்கறிகளும் கொடுக்கலாம் பழங்களும் கொடுக்கலாம் எட்டு மாதத்தில் முட்டை கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்குறத ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு வேலை வரைக்கும் கொடுக்கலாம் தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒம்பது மாதத்துக்கு மேலே நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளையும் சாஃப்டாக கொடுக்கலாம் உதாரணத்துக்கு சப்பாத்தி அதை செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பால் கலந்து சாஃப்டாக்கி அதை அதில் செஞ்சு கொடுக்கலாம் ஒம்போதுலேருந்து பத்து மாசத்தில் மீன் சிக்கன்லாம் கொடுக்கலாம் ஃபேமிலி பார்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம் நமக்காக சமைக்கிறதுலையே காரம் கம்மியாக குழந்தைங்களுக்கு எல்லா உணவுகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஒம்பது மாதத்தில் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவோட ஸ்டேப்புள் ஃபுட்ஸ் நமக்கு வந்து இட்லி தோசை சாதம் பாயாசம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வயசில் குழந்தைங்க வந்து அம்மா சாப்பிட்றதுல பாதி சாப்பிடணும் ஸோ ரெண்டு வயது வரும்போது நம்ம சாப்பிட்றது தான் குழந்தைங்களும் சாப்பிடணும் காரம் கொஞ்சம் கம்மியாக நுண் சத்து குறைபாடுகள் ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்தந்த சீசனில் பழங்கள் கொடுக்கலாம் காய்கறிகள் கிழங்கு முட்டை மீன் பால் இதெல்லாம் ஆகாரத்தில் சேர்த்துக்கணும் முளைக்கட்டிய பயிர் கொடுக்கலாம் அதில் அமைலேஸ் அதிகமாக இருக்கும் புளிச்ச தயிர் கொடுக்கலாம் அதில் விட்டமின் சி இருக்கும் செரிமானத்துக்கும் உதவும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இன்ஸ்டன்ட் ஃபீட்ஸு நல்ல கம்பெனியை கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது நுண்சத்து குறைபாடுகள் ஏற்படாது அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வயசு வரைக்கும் கொடுக்கறது நல்லது ஏன்னா அதில் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம் சிஸ்டைன் மீத்தியோனைன்னு ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்குது அது குழந்தையோட மூல வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் நன்றி